ஆக்டர் தனுஷை டைரக்ட் பண்ணி நடித்த அவரோட 50வது படமான D50 படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கை பிப்ரவரி 19ஆம் தேதி அதாவது இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மூலமா இந்த படத்துல இருந்து 3 அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருந்தோம் இந்த படத்துக்கு டைட்டில் ராயன் தான் வைக்க போறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதைத்தான் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராயன் டைட்டிலோட தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2வது அப்டேட் என்னன்னா, இந்த படத்தை தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு ஹிந்தின்னு ஒரு பேன் இந்தியா மூவியை ரிலீஸ் பண்ண போறாங்க. 3வது அப்டேட், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பத்தி நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டு இருந்தாலுமே இப்போ ஃபைனலா இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தை ஒரு ராவான கேங்ஸ்டர் மூவியா எடுத்திருக்காங்க அப்படிங்கறது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ரிலீஸ் ஆன எல்லா போஸ்டர்லயுமே தனுஷ் ரத்தக்கரையோட தான் இருக்கிறாரு. ஸோ பயங்கரமான இன்டென்ஸோட தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. நம்ம நைட் டைம்ல பாத்தீங்கன்னா வண்டி கடைகள்ல சாப்பிடுவோம், அப்படி ஒரு வண்டி கடைக்குள்ள காளிதாஸ் ஜெயராமும் சந்தீப் கிஷானும் இருக்கிற மாதிரியும், அதுக்கு வெளியில தனுஷ் நிக்கிற மாதிரியும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை டிசைன் பண்ணிருக்காங்க. 3 பேருமே பாத்தீங்கன்னா கையில ஆயுதங்களோட தான் இருக்கிறாங்க. இந்த கடைக்கான போராட்டம் தான் இந்த படத்தோட ஒன்லைனா இருக்கலாம். இது என்னோட கெஸிங் மட்டும்தான். இவங்க 3 பேரை தவிர்த்து எஸ்ஜே சூர்யா, அனேகா சுரேந்திரன், அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன் இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ரிலீஸ் டேட்டை சம்மர் ஹாலிடேஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது அப்படிங்கறதுனால அதுக்கப்புறமா தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ராயன் படத்தோட ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு தனுஷ் சேகர் குமலா டைரக்ஷன்ல D51 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சேம் டைம்ல ஒரு டைரக்டரா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனந்த் எல் ராய் டைரக்ஷன்ல டெரா இஸ்குமேன் படத்துல நடிக்க போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க. மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க. அன்அஃபீஷியலா ஹை சிவநாத் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க. புதுப்பேட்டை படத்தோட செகண்ட் பார்ட்டை இந்த வருஷம் எடுக்க போறதாவும் செல்வராகவன் அப்டேட் பண்ணிட்டாரு. இந்த வீடியோ பாக்குற நீங்க ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு 100க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.